நீங்கள் பக்கம் சேல் எஸ்குமார் இல்லைன்னு இது பார்த்தீங்கன்னா 8 கண்ட்ரோல் உள்ள 5 பண்ட்ரோல் ஆம்பிளிஃபயர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ல அனலாக் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போர்டு, யூஎஸ்பி, எஃப்எம், ஸ்லிம் டைப் உள்ள யூஎஸ்பி போர்டு தான் போட்டிருக்கோம். யூஎஸ்பி போர்டு டைப்பு இல்லை மெமரி கார்டு, ப்ளூடூத்து, மொபைல் ஆக்சி, எஃப்எம் எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்கு அது தான் பட்டன் உள்ளே போச்சு, டிவி ஒர்க் ஆகும். இது டிவிடி நார்மலாக 2.9 ஒர்க் ஆகும். இது வந்து டிவிடி 5.9 ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா 5.9 எல்லாமே லைன் இதுக்கு அடிச்சிருப்போம். உங்களுக்கு 5.9 எல்லாமே இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இப்போலாம் எல்லாமே ஆடியோ வந்து ரெக்ஸ்போஸ் வைக்கிறாங்க, அதுக்காகவே வந்து நாங்கள் இந்த லைன் வச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது ரெக்ஸ்பாஸ் வச்சுக்கிறனால உங்களுக்கு வந்து 6 லைன் உள்ளது ரெக்ஸ்பாஸ் போடுறதுனால அந்த லைனில் வந்து டிவிடி 5.9 அடிச்சு வச்சுக்கிறோம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள், இது பேஸு, இது சப்பு ஃப்ரீக்வன்சி, சப்பு வால்யூமுக்கு சப்பு ஃப்ரீக்வன்சி போட்டு தான் செய்கிறது. நம்ம சப்பு ஃப்ரீக்வன்சி இல்லாமல் செய்கிறது இல்லை, ஏன்னா சப்பு பேஸ் வந்து வைப்ரேட் இல்லாமல் இருக்க தெளிவாக இருக்கிறதுனால சப்பு ஃப்ரீக்வன்சி வச்சுருது. இது சப்பு வால்யூமு, இது சென்டரு, இது ரியரு, இது வந்து ஃப்ரெண்டு வால்யூமு, இது வந்து டோட்டலாக மாஸ்டர் கண்ட்ரோலு, டோட்டலாக 6 ஸ்பீக்கருக்கு மாஸ்டர் கண்ட்ரோல். இது பார்த்தா எல்இடி உள்ள ஆனால் ஃபிச்சு தான் போட்டிருப்போம் உங்களுக்கு. அதுமாதிரி உள்ளே வாங்க வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்டு வந்து ஐபிஐ உள்ள யூஎஸ்பி போர்டு வச்சுருப்போம். அப்புறம் வந்து 18 பின் வந்து உங்களுக்கு டிவி லைன் தரதுக்காக 18 பின் சுவிட்ச் போட்டிருப்போம். அது டிவி லைன் சுவிச்சுக்கு அதை டி யூஎஸ்பிக்கு கட் ஆஃப் ஆகிறதுக்கு 12 பின் சுவிச்சு போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி போர்டு வந்து கணேஷில் V2 மாடல் போட்டிருப்போம். 4 ஐசி உள்ள V2 பொள்ளாச்சி போர்டு வச்சுருப்போம். கணேஷில் வருது நல்ல ஹெவி, நல்லா ஹெவியாக இருக்கும். ஜேபிலுக்கு நல்ல சூப்பராக மேட்ச் ஆகிற டைப்பு போர்டு தான் போட்டது. இது நல்லா பேஸ் நல்லா ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேனல் கெய்னர். இது என்ன நம்ம எல்லாமே நம்ம செட்டில் எல்லாத்திலையும் வர்றது 2 சேனல் கெய்னர் போடு. என்ன பர்பஸ்னால் நம்ம டிவியில் கொடுக்குறோம், பென்ட்ரைவ் போடுறோம், டிவிடிலையும் தரணும், எல்லாத்துக்கும் வந்து 2 சேனல் கெய்னர் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் ஹெவியாக பழிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். மற்ற லைன் இன்புட் தரமும் கம்மியாக இருந்தாலும் இது ஆடியோ தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா சக்தியில் வர 4 ஃபிட் வந்து 3 டைப்பு தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சப்புக்காகவே வர எஸ்டிகே சர்க்கியூட்டில் உள்ள சக்தி போர்டில் போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா சப்பு வந்து டெப்த் நல்லா இருக்கும், 10, 12 எது வேணால் யூஸ் பண்ணி அந்த மாதிரி. இது கணேஷருடைய என்ஜி டைப்பில் 10 டிரான்ஸ்ஃபரில் போட்டு தான் போட்டுருப்போம் உங்களுக்கு. 5 சேனலில் 10 டிரான்ஸ்ஃபர் தான் போட்டிருப்போம் உங்களுக்கு. நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் தான் 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் போட்டிருப்போம் உங்களுக்கு. நல்லா ஹெவியாக இருக்கும். 10 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருப்போம். இதை பார்த்தீங்கன்னா ஒயரிங்லாம் பார்த்தோம்னா எல்லாமே இந்த எவரெஸ்ட் ரிப்பன் ஒயர் தான் போட்டிருப்போம். நார்மல் ஒயரே கிடையாது நம்மளது. எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ஒயர் தான். அது 45-36 ஒயர் தான் போடுறது, ஹெவியாக இருக்கும். அதனால் அம்மிங்க வராமல் இருக்கிறதுக்காக கேஜி வோல்ட் அதிகமாக போடுறதும் ஒயர் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக 40-36 ஒயர் தான் போட்டிருப்போம். இதுவே டபுள் ஃபேன் இருக்கும். டபுள் ஃபேன் இருக்குன்னா ஒரு ஒன்று வந்து கூலிங்கு உள்ளவும் ஒன்று ஹீட் வெளியே தெளிவும் அந்த மாதிரி போட்டிருப்போம். அது ஃபேன் கம்பெனி வந்து ஸ்டோன் ப்ரூஃப் கம்பெனி உள்ள ஃபேன் தான் போட்டிருப்போம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து முன்ன சொன்னது தான், இது 5.9 டிவி லைன் கொடுத்துருப்போம். இப்போ டிவி லைன் யாருக்கு யூஸ் பண்ணலாமோ இது ரெக்ஸ்பாஸுக்காக 5.9 கொடுத்துருப்போம். அது கீழே டிவிக்கும் டிவி லைன் அந்த கீழே லைன் தந்திருப்போம் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்ல ஹெவியாக 10 ஆம்ப்ஸ் வச்சுருப்போம். அது ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் 10,000 mAh 63 V சேன்வா கெப்பாசிட்டி தான் போட்டிருப்போம் உங்களுக்கு. நார்மலாக கிடையாது, சேன்வா கெப்பாசிட்டி ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு போட்டிருக்குது உங்களுக்கு, பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி மெட்டல் டேவிட் பார்த்தீங்கன்னா 50 மெட்டல் டேவிட் தான் போட்டிருப்போம் உங்களுக்கு. அது தான் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்னா, என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 12 இருக்கும். 0 12 என்ன பர்பஸ்னா உங்களுக்கு ஃபேனுக்காக 0 12 வரும், 12 0 நார்மல் 12 டாப்பிக்கும் ஒரு மாதிரி போட்டிருப்போம் உங்களுக்கு. நல்லா பேஸ்லாம் ஹெவியாக இருக்கும். பஞ்சிங் வந்து வைப்ரேட் ஆகும் தான் மெட்டல் டேவிட் ஹெவியாக வந்து 50-10 டேவிட் போட்டது. எம்எஃப்டி பார்த்தீங்கன்னா 10,000 mAh 63 V போட்டிருப்போம். மாஸ்டர் கண்ட்ரோல் நல்லா ஹெவியாக இருக்கும். மற்ற மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது, இல்லை மாஸ்டர் கண்ட்ரோல் இல்லை போடுறது. நல்லா கண்ட்ரோல் நல்லா நர்லின் டைப் கண்ட்ரோல் தான் போட்டிருப்போம். அனாச்சி பார்த்தவங்க உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் உள்ளது அனாச்சி தான் போட்டிருக்கோம். ஒயரிங்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு, எல்லாம் பக்காவாக தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி டைப் தான் போடும் உங்களுக்கு. ஒயரிங் நீட்டாக இருக்கும். ஏன்னா செட்டு நீ ஒரு வால்யூம் இருக்கு ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் வச்சிருக்கவே நீ பாஸ் பண்ணாவும் அம்மி நாய்ஸ் வராது. அந்த மாதிரி வராத மாதிரி தான் உங்களுக்கு போர்டு, எல்லாம் போர்டும் ஹெவியாக இருக்கும். ஒயரிங் பார்த்தா நல்லா ஹெவியாக இருக்கும். எல்லாமே எவரெஸ்ட் ஒயர், ரிப்பன் ஒயர், சீல்டு ஒயர் எல்லாமே எவரெஸ்ட் தான். அதுமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தா பொள்ளாச்சி போர்டு பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு எல்லாமே கணேஷ் உள்ள போர்டு தான் கொடுக்கும். ஆனால் இப்போ எல்லாம் சீல் வரும், எல்லாமே நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். கசகசம் இல்லாமல் நீட்டாக தெளிவாக இருக்கும். எதுவுமே ப்ராப்ளம் வராமல் நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். இப் நம்மளோட வீடியோ பற்றி நிறைய வீடியோ டெய்லியும் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். என்னோட வீடியோ பாருங்கள், நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா தெளிவாக இருக்கும். டெய்லியும் மாடல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எந்த மாதிரிலும் பார்த்து பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வெல்கம், நல்லாங்க.